நன்றி. இப்போ சித்தம்னா சப்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் அது வந்து ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியா ஒரு இயல்பு. ஆமா, இயல்புனா தனித்தனியாம இருக்கு. அந்த இயல்புல ஏற்படுற உணர்ச்சிகள் ஆனா என்ன வேணா வரலாம். எப்படி பொதுவா இருக்குன்னா, அந்த இயல்புல அவங்கவுங்க இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்களோ லைஃப்ல, அத வச்சு ஒரு கன்க்ளூஷன்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அந்த கன்க்ளூஷன்ஸ்ல இருந்துதான் ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ஷன்ஸ் வருது ஒரு இன்சிடென்ட் பாக்குறப்போ இல்ல ஒரு மெமரி மூலமாவோ. அப்போ இப்ப திருப்பி முடிவு எடுக்கும் போது அது மாறுதுன்னு சொன்னாங்க. எங்க குழப்பம் வருதுன்னா, ஏற்கனவே வந்து இப்போ ஒரு பேரண்டிங்னு வச்சுக்கோங்க, ஒரு பேரண்ட் வந்து குழந்தை என்ன பண்ணாலும் ஏத்துக்கிறேங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம். இன்னொரு பேரண்ட் கண்டிச்சுதான் வளர்ப்பேங்கிற மைண்ட் செட்லயும் இருக்கலாம். ஆனா ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்ஸா தான் இருக்கு. சோ எங்க வந்து சரியா பண்ணணும், எங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் சரியான வழியா இருக்கு. சோ இத மாதிரி எல்லா இன்சிடென்ட்ஸ்லயுமே ஒரு பாராமீட்டர் இருக்கு இல்லையா. ஆனா இந்த முடிவுகள் எப்பவுமே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்கவுங்க கண்டிஷனிங்ல தான் உலகத்தை எப்படி விரும்புறாங்களோ எப்படி எதிர்பார்க்கறாங்களோ அதுக்கேத்தாப்புல இயல்பே பதிஞ்சு போய் கிடக்குது. அப்போ இந்த இடத்துல அந்த கன்க்ளூஷனையே பார்வையவே நீங்க மாத்துறத சொன்னாதானே அப்ப கன்க்ளூஷனும் அதுக்கேத்தாப்புல வயசா எடுக்க முடியும். அது வந்து என்னன்னு சொன்னா, நாமளுடைய முடிவெடுக்கிற தன்மைங்கிறத பொறுத்தது. அது வந்து சித்தத்தினுடைய அம்சம் இல்ல, முடிவெடுக்கிற தன்மை. முடிவெடுக்கிற தன்மையில நீங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் எடுக்குது. இருந்தாலும் தான் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை ரிலேட் பண்ணுள்ள எமோஷன் நமக்கு கீழே இருந்து வந்துடும். நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட இது வந்து கான்சியஸ் மைண்ட் தான், முடிவு எடுக்கிற போதுதான் கான்சியஸ் மைண்ட் தான். கான்சியஸ் மைண்ட் என்ன முடிவு எடுக்குதோ, அந்த புத்தி என்ன முடிவு எடுக்குதோ, அதுக்கு தகுந்த எமோஷன் உள்ள இருந்து வந்துருது. இப்ப அதே நேரத்தில் நீங்க முடிவு எடுக்கிறதுங்கிறது வந்து அதுவுமே அதுலயும் கூட சில இயல்புள்ள அம்சங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க அதை வந்து நீங்க அறிவுபூர்வமான ஒரு முடிவு எடுக்கலாம். எப்படி முடிவு கூட மாத்திக்கிடலாம். இப்ப இது வரைக்கும் நம்ம முடிவு பண்ணோம், வேற மாதிரி நம்ம செயல்படுவோம், செயலை நீங்க மாத்திக்கிடலாம். இது அது வந்து அறிவுபூர்வமா செயல்படுறது, அது வந்து உங்களை அறியாம செயல்படுறது கிடையாது. அதனால அறிவுபூர்வமான செயல்படுற இடத்துல வந்து நீங்க உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி உங்களுடைய அணுகுமுறையை அமைச்சுக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம பார்வைதான் சரிங்கிற மாதிரி பாத்துக்க வேணாங்கிற ஒரு ஒரு ஐடியா இருந்தாதான் இயல்பு அதுக்கேத்தாப்புல ஒரு வயச முடிவெடுக்க முடியுமா? எப்பயுமே நம்ம வந்து சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு நம்ம சில பிலாசபி கூட வச்சுக்கிட வேண்டியது தானே. நம்ம வந்து உலகம்ங்கிறது ஒரு செயற்கையான அம்சம் தானே. செயற்கையான அம்சத்துல வந்து நம்ம எப்படி நம்ம டீல் பண்றது, நாம வந்து அந்த செயற்கையான உலகத்தை நம்ம எப்படி மீட் பண்றது, சக்சஸ்ஃபுல்லா எப்படி மீட் பண்றதுங்கும் போது அதுக்கு சில பிலாசபி கூட வச்சுக்கலாம். எல்லாரையும் எப்படி எடுத்துக்கிடணும், அதான் நம்ம வந்து இந்த மைத்திரி பாவனையெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்து எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, மெயின்டைன் பண்றதுங்கிறதெல்லாம் நம்ம அது வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம். அப்புறம் அதுல சில மாடிபிகேஷன் கொடுத்துக்கலாம், காலப்போக்கில் இது பண்ணிக்கிடலாம். அது சிறுக சிறுக சேரத்தான் செய்யும். நீ என்னென்னலாம் பண்றீங்களோ அது ஏதோ ஒரு வகையில ஃபில்டர் ஆகி கிடையாது சப்கான்சியஸ் மைண்ட் தான் போகுது. அது அந்த மாரல் ஸ்டோரிஸோ வேல்யூ சிஸ்டமோ இன்டெலக்ட்க்கு ஹெல்ப் பண்ணது இல்லையா இப்படி இருந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா ஏற்கனவே ஒரு உணர்வு அடிப்படையில இயல்பு அடிப்படையில வரும்போது அதை போய் போராட வேணாம். இப்போ இதை எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேத்தாப்புல டெசிஷன் மாத்தும் போது அந்த பர்சனாலிட்டியே அதுக்கேத்தாப்புல ரியாக்ட் பண்ணும். எப்பயுமே வந்து நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது, முடிவு எடுக்கிறதுங்கிறது நம்ம கையில இருக்கு. முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது வரும். இப்போ ஐயாவோட சொல்லும் பொழுது எதிரியை தான் பாக்குறோம், அடிக்கணும்னே முடிவு எடுக்கலாம். இல்ல இப்ப ஒரு புன்முறுவல கொண்டு வரணும்னே முடிவு எடுக்கலாம். அப்ப புன்முறுவல கொண்டு வரணும் முடிவு எடுத்தீங்கன்னா புன்முறுவல கொண்டு வர்றதுக்குள்ள எனர்ஜி உள்ளதுன்னு வந்துடும். அப்ப உங்க பிலாசபி மாத்திட்டா தானே நீங்க புன்முறுவல பண்ண முடியும். நீங்க அடிக்கணுங்கிற முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா உங்க பிலாசபி அடிக்கிற பிலாசபியா இருக்கு. இல்ல அவரை நீங்க ஒண்ணும் கண்டுகிட வேண்டாம், அவரை ஒரு அவர் சிலவர் யாரோ யாரோ பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருப்போன்னு சொன்னாங்கன்னா அப்ப உங்க பிலாசபியில ஒரு மாற்றம் இருக்கு. அந்த பிலாசபிக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்படும் போது நீங்க எதை நீங்க செயல்படணும் முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த எனர்ஜி வந்துடும். அது அவரை பத்தி எனிமிட்டிக்கலுடைய எனிமிக்கல் எமோஷன் வரவும்
பட் இருந்தாலும் அதை நீங்க மைண்ட் பண்ணலங்கும் பொழுது அதை விட்டுட்டு ஸ்மைல் பண்ற ஒரு எமோஷன் கூட நீங்க மாறிக்கலாம், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். தர்மம் வந்து அப்சல்யூட்டா இல்லாட்டா கூட சில வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம நீங்க சொல்ற இந்த மைத்ரி பாவனை மாதிரி பாத்துக்கும் போதுதான், அதை வைக்கும் போதுதான் எதிரி அப்படிங்கறதே ஸ்ட்ராங்கா போயிடுது. அது அப்பதான் அடுத்த ஆப்ஷனே வருது, இல்லைன்னா பாக்குறதே அந்த கண்ணோட்டத்தோட பாக்குறப்போ எனிமிக்கெல்லாம் பாக்க வேண்டாம். நீட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஜெனரலா ஒரு பிலாசபி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்பதான் மைத்ரியா பாத்துக்கிடலாம். நீட்டு கூட முடிவுக்கு வரலாம், வரும்பொழுது நீங்க ஈஸியா அந்த இதுல ப்ராப்ளத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆமா, அது ஒரு பிரச்சனையான சிச்சுவேஷன்ல அந்த இது சரியும். இப்ப இது வந்து பிரச்சனையான சிச்சுவேஷன்ல, இது ஒரு சாதாரணமா நம்ம ஒரு எதிரியும் பாக்குறோம், அவரு அவரு நம்மள ஒன்றும் பண்ண போறது இல்லை, நாமளும் அவரை பண்ண போறது இல்லை, இருந்தாலும் அவரை பார்த்தோம்னா நமக்கு ஒரு வேகம் வருது. இது வந்து மேனேஜபிள் சிச்சுவேஷன். அந்த நான் டாக் தியரி உள்ளது வந்து மேனேஜ் பண்ண முடியாத ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அது ஐயா நீங்க ஒரு பாதை மேக்சின் இதில்லைங்க, ஒரு எவ்வளவு பெரிய லாரியா இருந்தாலும் அதை ஓட்டுறவர் வந்து சின்னவர்தான் இருப்பாரு, அது ஆனா கண்ட்ரோல் எல்லாம் முழுசா அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கார்ல வந்து ஃபியூல் அது வந்து டேங்க் ஃபுல்லா இருந்தாலும் சரி, நீங்க ஆக்சிலேட்டர் எந்த அளவுக்கு கொடுக்கல அந்த அளவுக்கு தான் போகுது, நிறைய பெட்ரோல் இருக்கிற சீரி பாயாது அது. அப்புறங்கய்யா இப்போ அந்த முடிவு எடுக்கிறப்போ நம்மோட பேக்ரவுண்டும் வேல்யூ சிஸ்டம் கூட ஹெல்ப் பண்ணலாம். இப்ப உதாரணமா நான் ஒரு பெரிய ரவுடி ஆகணும்னு நினைச்சேன்னா எதுக்கால வர ரவுடியா அடிக்க பார்ப்பேன், அப்பதான் நான் ஃபேமஸ் ஆவேன். இல்ல எனக்கு குழந்தை குட்டி இருக்கு, நான் வாழ்க்கைய வந்து டீசெண்டா அமைதியா வாழணும் பொறுப்பா வாழணும்னா அப்ப என்னோட பேக்ரவுண்டு பொறுத்துமே அந்த எமோஷன் நானே சப்ரஸ் பண்ணிக்குவீங்களா? வேல்யூ சிஸ்டம் எல்லாமே கண்டிப்பா தேவை. இது வந்து நம்ம வந்து இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறது வந்து இயற்கை கிடையாது, அது நம்ம செயற்கையா உருவாக்கிக்கிட்டோம். வேல்யூ சிஸ்டம் நம்ம செயற்கையா உருவாக்கிக்கிட்டோம் தான், இயற்கைங்கும்போது நம்மள அறியாம நடக்கிற மாதிரி உள்ளது நம்ம அந்த மாதிரி இல்லை. இது வந்து நம்ம செயற்கையா நம்மளே வந்து டிசைன் பண்ணிக்கிடுறோம், நமக்கு நம்ம அறியாம சில எமோஷன்ஸ் வரும், வந்தாலும் நம்ம இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அந்த எமோஷன் அதுல கட்டுப்படும். இல்லை வந்து நம்ம நீ சொன்ன மாதிரி நம்ம ரவுடி ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆச்சுன்னு சொன்னா என்னென்ன கேள்வி இருக்குங்களே? கேக்குது.